ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நேச்சர் இன்ஸ்பயர்ட் லிவிங். நான் உங்கள் தமிழ். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேங்க. நம்மளோட லாஸ்ட்டுக்கு முந்தைய வீடியோவில் கார்டனிங் ஸ்டாண்டை பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இந்த கார்டனிங் ஸ்டாண்ட் வந்து எதுக்காக பயன்படுத்தணுன்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். யாராச்சும் பார்க்கலனா போயிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து நான் கார்டனில் யூஸ் பண்ணக்கூடிய கார்டனிங் ஸ்டாண்டை பற்றின ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரிவ்யூ வந்து போட சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட முன்னாடியே கேட்டுட்டு இருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ நான் வந்து டெடிகேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் டெடிகேட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நான் போடுறதுக்கு டிலே பண்ண ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்ட் நான் வாங்கி ஒரு 2.5 மந்த்ஸ் தான் ஆகுது. சரி, கொஞ்ச நாள் போச்சுன்னா நமக்கு தெரியும் இல்லையா அந்த ஸ்டாண்டோட குவாலிட்டி என்ன, அதோட டியூரபிலிட்டி என்ன, எல்லாமே நம்ம பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ கொடுக்கலான்றதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டாண்டோட பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக இருந்தது. நல்லா பேக் பண்ணி அமுச்சிருந்தாங்க. இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். டேகான் அப்படின்ற ஒரு ப்ராண்ட்லேருந்து தான் இந்த ஸ்டாண்டை நான் வாங்கியிருந்தேன். வாங்க, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டை நான் வந்து 2 செட் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அதாவது ஒரு செட்னா 12 பீசஸ் கிடைக்கும். நான் 2 செட் ஆர்டர் பண்ணியிருந்ததுனால இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு காம்பேக்டாக பேக் பண்ணி 24 பீசஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தாங்க இருந்தது. உங்களோட டிஸ்பிளேக்காக நான் இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டோட காஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹400ங்க. இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 450. இது இப்போ நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டதுனால இந்த ஸ்டாண்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆயிடுச்சு. அந்த வகையில் பார்க்கும்போது பெர் பீஸ் வந்து 33 ருபீஸ் தாங்க வரும். இப்போ இருக்க ப்ரைஸ்மே வச்சு பார்க்கும்பொழுது ஒரு ஸ்டாண்ட், அதாவது ஒரு பீஸ் வந்து நியர்லி 40 ருபீஸ் கிட்ட தான் வரும். 40 ருபீஸ்க்கு வந்து இது ஒரு ஓகேவான ஸ்டாண்டுன்னு தாங்க சொல்லலாம். ஓகேன்னு கூட இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டாண்டை நான் வந்து 2 மாதமாக யூஸ் பண்ணுறேன். மழையும் வந்தது, பனியும் வந்தது, நல்லா வெயிலும் வந்தது, எந்த ஒரு துருவும் பிடிக்கல. எதுவுமே குவாலிட்டி வைஸ் நல்லா தாங்க இருக்குது. இந்த ஸ்டாண்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செடி வந்து இதில் வைக்கும்பொழுது தரைக்கும் செடிக்கும் வந்து நல்லா டிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் வந்து க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஹீட் அண்டு ரெயின் எல்லாமே ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணுது. தண்ணி ஊற்றினாலும் சீக்கிரமாக வந்து அது காஞ்சிருதுங்க. அதனால ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போது இந்த ஸ்டாண்டோட ரிவ்யூ பார்க்கலாங்க. என்ன மாதிரி பாட்ஸ்க்கெல்லாம் இது வந்து ஐடியலாக இருக்கும்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு 8-இன்ச் பாட். இது வந்து எப்படி பிளேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டை அப்படியே எடுத்து கரெக்டாக அதோட ஸ்டாண்டோட சென்டர் பாட்டில் ஃபிட் ஆகுற மாதிரி நம்ம வச்சிடணுங்க. இது வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சிட்டோம்னா எதுவுமே ஆகாது. எவ்வளோ காற்று அடித்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அடுத்து வந்து ஒரு 12-இன்ச் பாட் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த 12-இன்ச் பாட்டுமே கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருக்கும். இதை நான் வைக்கிறேன். இதுவுமே நல்லாயிருக்கு. இதில் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டர் பாட் வந்து கரெக்டாக அந்த பாட்டோட சென்டர் பாட்டோட மேட்ச் ஆகுற மாதிரி நம்ம வைக்கணுங்க. அப்போ தான் வந்து இது கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. இதில் வந்து மட் பாட் கூட வைக்கலாம். இப்போ நான் ஒரு க்ரோ பேக்கே உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த க்ரோ பேக்கில் வந்து நல்லாவே வெயிட்டாக இருக்கும். ஒரு மல்லி செடி வச்சுருக்கேன். இதில் வந்து கொக்கோபிட் அண்ட் சாயில் எல்லாமே கலந்து தான் இருக்குது. என்னால் தூக்கவே கஷ்டமாக இருக்குது. இந்த க்ரோ பேக் வந்து இதே ஸ்டாண்டில் தாங்க நான் ஒரு 2 மாதமாகவே வச்சுருக்கேன். எதுவுமே ஆகலை. இதில் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொசிஷனிங் தாங்க இதில் மெயின். நீங்கள் வந்து வெயிட்டை சரியாக பேலன்ஸ் பண்ணாமல் ஒரு சைடாக வைக்கும் பொழுது இந்த ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பாக உடஞ்சிருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதோடய வெயிட்டை வந்து அந்த ஸ்டாண்டால் பேலன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த 3 பார்ட்டுமே பாருங்கள், நான் கரெக்டாக சென்டரில் போயிட்டு ஃபிட் ஆகுற மாதிரி வச்சுருக்கேன். அது நல்லாவே இருக்குது, பேலன்ஸ்டாக. இதில் வந்து நீங்கள் மண் தொட்டி கூட வச்சுக்கலாங்க. நானும் மண் தொட்டியெல்லாம் வச்சுருக்கேன், சிமெண்ட் தொட்டி கூட வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு கம்மிங் கிளிப்ஸில் காட்டுறேன். ப்ளஸ் இதில் நான் சொன்ன மாதிரி சென்டர் பாயிண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. க்ரோ பேக் வைக்கும்பொழுது ஒரு 12-இன்ச் க்ரோ பேக் மட்டும் வைங்க. ரொம்ப பெரிய சைஸ் க்ரோ பேக்லாம் வைக்காதீங்க, ஸ்டாண்ட் வந்து உடஞ்சிருங்க. என்னோட ஒரு வியூ படி இந்த ஒரு காஸ்ட்டுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ஸ்டாண்டுன்னு தான் நான் சொல்வேன். ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி வைஸ் எல்லாத்துலேயுமே. இதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சு யூஸ் பண்ணணும். அண்ட் மேக்ஸிமம் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 50 kg நம்ம வைக்கலாம். இப்போ நம்ம கொக்கோபீட்டில் வச்சுருக்க பாட்ஸ் எல்லாத்தையுமே தாராளமாக வச்சுக்கலாம். இது நல்லாவே தாங்கும். ரொம்ப ஹெவி வெயிட் மட்டும் நம்ம இதில் வைக்கக்கூடாது. மற்றபடி அந்த பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டீல் எல்லாமே பார்த்திங்கன்னா
ரொம்பவே நல்லா இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில். இப்போ என்னோடய கார்டனில் என்னென்ன மாதிரி செடியெல்லாம் வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கேன்றது நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு கொடி ரோஸ் 12 இன்ச் பாட்டில் இருக்குது. இதுக்கு நான் இந்த ஸ்டாண்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் வெத்தலை செடி இருக்குது, இதுக்கும் இந்த ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மந்த்ஸாக எல்லா செடியுமே வந்து இந்த ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட் பாட் சைஸ்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். எதுவுமே ஆகலை, நல்லா தான் இருந்துகிட்ருக்கு இப்போ வரைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பெரிய சைஸ் பாட்டு, அரவுண்டு 16-18 இன்ச் பாட்டு. நல்ல வெயிட்டாக இருக்குங்க சிமெண்ட்டு தொட்டி. இதுவே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இதில் பாட்டிங் மிக்ஸ் வந்து நான் ரொம்ப லைட் வெயிட்டாக பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஹெவியாக வந்து ஓவர் வெயிட்டை வந்து கொண்டுட்டு போயிட்டு இந்த ஸ்டாண்டில் வச்சிடாதீங்க, அது உடஞ்சிரும். அதுக்குன்னு ஒரு மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி இருக்குது. இந்த ஸ்டாண்டோட ஐடியல் யூசேஜ் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். க்ரோ பேக்கெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் வருங்க. ஏன்னா க்ரோ பேக்ஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இல்லைங்களா. இல்லை லைட் வெயிட்டாக வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரவும் சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு க்ரோ பேக் தான் பாருங்கள். கரெக்டாக நல்லா ஃபிட்டாக இருக்குது. க்ரோ பேக் வைக்கும்பொழுது கரெக்டாக அந்த சென்டர் பார்ட்டில் ப்ளேஸ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து அடுத்து ஒரு நாட் ரோஸுங்க. இது வந்து நல்லா பெருசாக வளர்ந்த ஒரு ஷ்ரப் வெரைட்டி. இதையும் வந்து ஒரு 16 இன்ச் பாட்டில் வச்சுருக்கேன். இதுவுமே நல்லா தாங்க இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டான வெயிட் உள்ள பாட்டெல்லாம் வைக்கும்பொழுது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வருங்க. இது வந்து துரு பிடிக்கிறதோ இல்லை கலர் ஃபேட் ஆகுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இதில் வராது உங்களுக்கு. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் வரலாம், அவ்வளோதான் நினைக்கிறேங்க. பட் இதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி வெயிட்லாம் வைக்காதீங்க. குட்டி குட்டி பாட்ஸ், 8 இன்ச் பாட்லாம் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப நாளைக்கே வருங்க, தாராளமாக வச்சுக்கலாம். குட்டி சைஸ் பாட்டெல்லாம் வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. என்ன கேட்டால் இது வந்து ஒரு மஸ்ட் பை ஸ்டாண்டுன்னு தாங்க சொல்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நான் உங்களை வந்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தமிழ். சி யூ ஆல் சூன். டேக் கேர்.